வணக்கம் நண்பனின் இன்றைய நாளுக்கான உலக பார்வை. தமிழ் அடிப்படைவாத, பிரிவினைவாத பயங்கரவாதமும் இஸ்லாமிய மதவாத அடிப்படைவாதமும் தலைப்புக்கு எமது அரசாங்கம் இடமளிக்காது என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே குறிப்பிட்டுள்ளார். கிராமத்துடன் கலந்துரையாடல் வேலை திட்டத்தில் மற்றொரு கட்டம் குருநாகல் கெரிபாவ வேறுகல்லவில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. இதன்போது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இதன்போது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், ஏப்ரல் 21 தாக்குதலுக்கு அப்போது ஆட்சியிலிருந்த அரசாங்கமும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுமே பொறுப்பு கூற வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். கொரோனா தொற்றின் புதிய மாறுபாடு அடையாளம் காணப்பட்டதை அடுத்து அமலுக்கு வந்த முடக்க கட்டுப்பாடுகளில் இருந்து நியூசிலாந்தின் மிகப்பெரிய நகரமான ஆக்லாந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு கொரோனா தொற்று உறுதியான எவரும் கடந்த வாரத்திலிருந்து இன்று வரை புதிதாக அடையாளம் காணப்படவில்லை என சுகாதார அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். ஏறக்குறைய 2 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் தொகையை கொண்ட நகரமான ஆக்லாந்தில் பிரித்தானியாவில் அடையாளம் காணப்பட்டு புதிய வகை தொற்று உறுதியானதை அடுத்து ஒரு வாரத்திற்கு முடக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 11,022 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து இதுவரை தொற்று உறுதியானோரின் மொத்த எண்ணிக்கை 43,12,181 உயர்ந்துள்ளது. இதேவேளை மேலும் 441 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ள நிலையில் மொத்த இறப்பு எண்ணிக்கை 88,726 உயர்ந்துள்ளது. தொற்று உறுதியானோரின் 39,348 பேர் குணமடைந்துள்ள அதேவேளை 3,23,107 பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக புள்ளி விவரங்கள் குறிப்பிட்டுள்ளன. பிரித்தானியாவில் திங்கட்கிழமை முதல் பாடசாலைகளை மீண்டும் திறக்க தீர்மானித்துள்ள நிலையில் நாடு படிப்படியாக இயல்பான நிலைக்கு திரும்புவதாக பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். மேலும் கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கு அரசாங்கம் ஒரு எச்சரிக்கையான அணுகுமுறையை பின்பற்றுவதால் பொதுமக்கள் சுகாதார விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை பாடசாலைகளை மீண்டும் திறப்பதற்கு முன்னதாக அரசாங்கம் போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க தவறிவிட்டதாக இங்கிலாந்தின் மிகப்பெரிய கல்விச் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பிரித்தானிய சுற்றுலா பயணிகளை மே மாதம் முதல் வரவேற்பதாக போர்த்துகல் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. முன்னதாக 2 அளவு COVID-19 தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்கள் நாட்டிற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என சைப்ரஸ் அரசாங்கம் கூறியுள்ளது. இதே நிலையில் எதிர்மறையை சோதித்தவர்கள் அல்லது நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்கள் கூட நாட்டிற்குள் நுழைய முடியும் என போர்த்துகல் தெரிவித்துள்ளது. பயண விதிகள் குறித்து மதிப்பாய்வை தொடர்ந்து பிரித்தானியாவில் உள்ளவர்கள் விடுமுறைக்காக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஆரம்ப திகதி மே மாதம் 11 என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனம் நாசா செவ்வாய் கிரகத்தில் ஆராய்ச்சி நடத்துவதற்கு பெர்சிவரன்ஸ் என்ற ரோபோட் ரோவரை அனுப்பியது. இந்த ரோவர் செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றனவா என்பது குறித்து ஆராய்வதுடன் அங்குள்ள பாறைகளை துளையிட்டு அதன் துகள்களை சேகரித்து பூமிக்கு அனுப்பி வைப்பதில் முக்கிய பங்காற்றும். இந்த ரோவர் கடந்த மாதம் 18 செவ்வாயில் ஜெசிரோ கிரேடர் என்ற பள்ளத்தில் தரையிறங்கியது. இது தரையிறங்கும் தருணத்தை காட்டும் வீடியோ வெளியாகி உலகை வியப்பில் ஆழ்த்தியது. இந்த நிலையில் நாசாவின் இந்த முயற்சியானது வெற்றிகரமாக தற்போது செவ்வாயில் செயற்படுத்தப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. 14th IPL T20 கிரிக்கெட் போட்டி April 9 சென்னையில் தொடங்கும் என BCCI தெரிவித்துள்ளது. April 9 சென்னையில் நடைபெறும் போட்டியில் மும்பை பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. மொத்தம் 56 லீக் போட்டிகள் நடைபெறவுள்ள நிலையில் சென்னை, மும்பை, கொல்கத்தா, பெங்களூர், டெல்லி, அகமதாபாத் ஆகிய மைதானங்களில் IPL போட்டிகள் நடைபெறுகின்றன. கொரோனா அச்சம் காரணமாக கடந்த ஆண்டு IPL தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் வணக்கம் லண்டனின் இன்றைய நாளுக்கான உலக பார்வை நிறைவடைகின்றது. மேலும் விரிவான செய்திகளை தெரிந்து கொள்ள www.vanakkamlondon.com என்ற இணையதளத்தினை நாடுங்கள். எமது காணொலிகளை தொடர்ந்து பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.